டு சக்தி சேனல். இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ வந்து பார்க்கலாம். நான் வந்து என்னோடய மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ மேலே மொட்டை மாடிக்கு மேலே வந்து நான் எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சுற்றியில் இந்த எப்படி வந்து க்ரீனிஷாக இருக்குது. பார்க்குறதுக்கே வந்து குளுமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, காற்று நல்லா வருது. ஸோ மைண்டு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி பார்க்கும்போது நல்லா ஏர் ப்ரீத் பண்ண முடியுது. ஸோ நல்லா இருக்குது இந்த ஃபீல். என் ஹஸ்பண்டோட பிரதர் பண்ணுற இது. ஸோ ஆயுத பூஜை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப நல்லா வந்து ஃபங்க்ஷன் வந்து பண்ணுவாங்க, கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஹோமம்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாத்தையும் வந்து வச்சு சாமி கும்பிடுவாங்க. அந்த மெஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாலை போட்டு எல்லாத்துக்குமே வந்து வச்சு ரொம்ப அந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக நல்லா இருக்கும். ஸோ பிரசாதம்லாம் பண்ணுவாங்க, சுண்டல் சக்கரை பொங்கல் அதெல்லாம் பண்ணி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எனக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நான் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பேக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வாங்குவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லாமே பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் வந்து சீப்பாகவும் இருக்குது, குவாலிட்டி நல்லாவும் இருக்குது. காய்கறிகள்லாம் விற்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட்ஸில் கூட விற்கிறாங்க. ஓ சில பேர் 100 கிராம் 150 கிராம் வாங்குறவங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு தான் அவங்க பிளேட்ஸில் போட்டு அவங்க ஒரு கணக்காக விற்றுட்டுருக்காங்க. இந்த சந்தை வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீரகனூர் அப்படின்ற ஒரு வில்லேஜில் நடக்குது. ஆத்தூர்லேருந்து 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு வரணும். இங்கே வந்து மண்டே வந்து இந்த சந்தை வந்து நடக்குது. ரொம்ப பெரிய சந்தை தான். எல்லா திங்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஈவன் பிளாஸ்டிக்ஸ், அப்புறம் மரம், அப்புறம் வந்து விளக்கு மாறு, நிறைய ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் சணல் கயிறு, அப்புறம் இரும்பு ஐட்டம், இரும்பு கடாய், அந்த மாதிரி இரும்பு ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் வந்து விற்கிறாங்க. நான் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து கொஞ்சம் தான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், இன்னும் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா கருவாடெல்லாம் விற்கிறாங்க. எல்லாமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது.
ஒரு சிலதெல்லாம் 40 ருபீஸ், ஒரு சிலதெல்லாம் 30 ருபீஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. சந்தைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்துடுவாங்க. வந்து ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. வச்சுட்டு ஆஃப்டர்நூன் 3 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 2-3 o'clock ஸ்டார்ட் ஆகும், நைட் 8:30 வரைக்கும் இருக்கும். ஸோ நிறையா பேர் வந்து இங்கே வாங்குவாங்க. குவாலிட்டியாகவும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே விதைகள், ஒவ்வொரு விதைகள், பூசணிக்காய் விதை, இன்னும் நிறையா விதைகள் சொல்லியிருக்காங்க. அங்கே பாருங்கள் கேப்சிகம் இன்னும் நிறையா போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லா லேடிஸ் ஃபிங்கர், ஸோ எல்லாத்தோட விதை, இந்த விதை வந்து எடுத்து நம்ம சாம்பாரில் வந்து சமைச்சு சாப்பிட்லாம். ஸோ இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. இங்கே வந்து அவங்க வீக்லி ஒன்ஸ் வந்து போடுறாங்க, இந்த கடை வந்து போடுறாங்க அவங்க. பாருங்கள், உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி விதைகள்லாம் விற்குது, இதை நம்ம வந்து உணவில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நம்ம இது சாம்பார் செய்யும்போது சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே நிறைய மண்பானைலாம் விற்கிறாங்க. ஸோ குழம்புக்கு வைக்கிற மாதிரி அந்த பெரிய சட்டியெலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து 70-80 ருபீஸ் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் மாதிரி பெருசாக இருக்குல்ல, அது வந்து 140-130 அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ ரேட் வைஸ் பார்த்திங்கனாலும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த பிளாக் கலரில் இருக்கிற இந்த மண்பானைலாம் பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் 70 ருபீஸ் தான் சொன்னாங்க. ரொம்ப நல்லாவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.